ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லிட்டில் லேடி யாலு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான காராமணி காரக்குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 20, கருவேப்பில ஒரு கொத்து, சுரக்காய் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு பெரிய பல் உரிச்சு வச்சுக்கோங்க, கடுகு, சீரகம் அண்ட் வெந்தயம். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன்னா. அண்ட் காராமணி நைட்டே ஊற வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் அளவுக்கு, உப்பு, தேங்காய் ஒரு மூடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம புளியை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. இதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம காராமணியும் இந்த சுரக்காயும் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். சரியா? நான் நைட்டு வந்து வேக வச்சேன் காராமணி, அதனால் ஓரளவுக்கு ஊறிடுவோம். நம்ம குக்கரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 2-3 மட்டும் வெந்தயம் மாதிரி போட்டுவிட்டோன்னா வாசமாக இருக்கும் குழம்பு ரொம்ப. இப்போ வந்துட்டு நம்ம சுரக்காய் ஆட் பண்ணுறோம் அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் காராமணியும் ஆட் பண்ணிடலாம், உப்பு, மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. காராமணி இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் ஊற்றி ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அது வேகட்டும். சரியா? நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன் 1/2 மூடி, அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணலாங்க, அப்புறம் பூண்டு ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் பூண்டுலாம் சேரும்போது, அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்போட. வெந்துடுச்சு பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சதே ஆட் பண்ணிட்டோம், புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் கொதிச்சா போதும். இந்த டைமில் தான் நம்ம சாம்பார் பொடி போகிறோம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள் கடைசியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகும், இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் நிறைய ஒரு 4-5 ஸ்பூன் மாதிரி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்திங்களா அந்த கலர் வர வரைக்கும் மதங்கினதுக்கப்புறம் குழம்புல எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி கொதிச்சா போதுங்க. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்களா பிரிஞ்சு வந்திருக்கு ஆரஞ்சு கலரில், இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு சப்பாத்தியோடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, தோசைக்கும் தொட்டுக்கலாம். 2-in-1 குழம்பு காலையில் வச்சா நமக்கு வேலையே நடந்துடும். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.